ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ்வல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்றது ரொம்பவே வந்து முக்கியம். டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணணுன்னாலே இது கண்டிப்பாக இந்த ஓடிஆர்ன்றது வந்து தேவைப்படும். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல்லே ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். யாருக்காச்சும் வந்து இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணவுடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓப்பன் பண்ணவுடனே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தான் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம அதை தான் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் யூசர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிறது ஃபஸ்ட் ஆப்ஷனு, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாகின் ஐடி வந்து கேட்கும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஐடி. ஓகேங்களா, அதை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், அவங்க கொடுக்கறது கிடையாது, நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா இதுவரையில் யாரும் அந்த மாதிரி ஐடி வச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதை நம்ம செக்கும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த லாகின் ஐடியில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட நேமு அப்படியே பின்னாடி டேட்டா பர்த்து போட்டுக்கோங்க. அப்படி டேட்டா பர்த்து வரலையா கூட அட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லாகின் ஐடி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நான் அந்த ஐடியை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சால அந்த எந்த நம்பர் கேட்குதோ அந்த நம்பர் கொடுத்துட்டு அப்படியே பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஓகே ஆகிடும். ஓகேங்களா, இல்லைனா திரும்பி என்ட்ரி பண்ண சொல்லும். அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்ட்டு, அதன்படி நீங்கள் பாஸ்வேர்டை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது தேவையோ அது வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்குறாங்க. அதுவும் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி மட்டும்தான் நேம் கொடுக்குறோம். கீழே இனிஷியல் ஆப்ஷன் இருக்குது, இனிஷியல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அப்படி மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி போயிட்டு ஓகே ஆகிடும். அதை வந்து எடுத்து போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட தந்தையாரோட மாவட்டம், பிறந்த மாவட்டம், அப்புறம் தந்தையாரோட பூர்வீக மாவட்டம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் மதர் நேமு, மதர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு பிறந்த தேதி வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்ற மாவட்டத்தோட எந்த மாவட்டமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பூர்வீக மாவட்டம், ஓகேங்களா, அதையுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்றது, அப்புறம் மதம், இந்து மதமாக முஸ்லீம் மதமாக, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மதம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்புறம் தேசிய இனம், அது வந்து நம்ம எல்லோரும் இந்தியன் தான், இந்தியன் வந்து கொடுத்துடலாம். இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், வித்தின் தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு, அது கொடுத்துக்கோங்க. அப்புறம் வகுப்பு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை வந்து சேர்ந்தவங்க அப்படின்றது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து உட்பிரிவு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதே மாதிரி தான் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வட்டம், அப்புறம் வந்து அந்த சான்றிதழ் வழங்கிய அதிகாரி, எந்த யார் வந்து கொடுத்தாங்களோ, தாசில்தாரோ டெப்டி தாசில்தாரோ, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் என்றைக்கு கொடுத்தாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு. யாருக்காச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா, இல்லை பழசாக இருக்குது அட்டை டைப்பில் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்மளதே வந்து ஈஸியாகவே இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிற முன்னுரிமை கொடுக்குற பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருனா பழசாக இருந்தால் யூஸ் பண்ணிக்காதீங்க, அது எல்லாமே எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. புதுசு வந்து ஃபோட்டோ வச்சு நானே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேமி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு வந்துடும். அடுத்து வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது 10th டீட்டெயில்ஸை பொறுத்தவரையில் இந்த டிஎன்பிஎஸ்சியில், அதனால் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் எப்போ வந்து பாஸ்ட் அவுட் ஆனீங்க, இயரு மந்த்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட்டில், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி அது கொடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் ரைட் சைட் கார்னரில் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? முகவரி 1 அண்ட் முகவரி 2 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் டோர் நம்பரோ ஸ்ட்ரீட் நம்பரோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க. முகவரி 2 உங்கள் ஊர் நேமை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தாலுக்கா நேமு, அடுத்து மாநிலம், அதுக்கடுத்து மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். பின்கோடை வந்து போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ப்ரெசன்ட் அட்ரஸு, ரைட் சைடில் பர்மனெண்ட் அட்ரஸ், ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஆஸ் யூஷுவல் ஆதாரில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஆதார் அட்ரஸையே கூட நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? எந்த அட்ரஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, ஓகேங்களா? ஃபோட்டோவும் இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும், எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபில்அப் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து 20 to 50 KB வரலாம் அந்த சைஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சிக்னேச்சருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் டேட்லாம் கீழே போடணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது, ஓகேங்களா? நார்மல் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்தவரை 10 to 20 KB வந்து இது வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சிக்னேச்சரை வந்து 10 to 20 KB வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கொடுத்துட்டு திரும்பவும் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேமெண்ட் 150 ரூபாய் வந்து கேட்கும். இது கம்பல்சரி எல்லாருமே TNPSC எழுதுறவங்க எல்லாருமே பண்ணி ஆகணும். இதற்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி. நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அங்கே வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா? அதில் வந்து ஒன்று SBI, இன்னொன்று பேமெண்ட் கேட்வே. SBI மூலமாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வேன்றது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட்டு, ஓகேங்களா? 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இது இருக்குது பாருங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. நீங்கள் டெபிட் கார்டு கொடுத்து உங்களோட கார்டை போட்டு நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து கேட்கும், ஓகேங்களா? கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி படித்தோடனே உங்கள் பேங்கில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அது கூடவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுவரையில் நீங்கள் ஃபில்அப் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃபார்மில் வந்து இருக்கும். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக யூசர் ஐடி இருக்கும். இந்த யூசர் ஐடி இருந்தால் தான் வரப்போகிற TNPSC எக்ஸாமுக்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும். TNPSCயில் இருக்கிற இந்த லாகின் ஐடியும், அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். என்னென்னா ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது, ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா கேட்கும். கேப்சா கொடுத்துட்டு அங்கே டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும், ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு ஆதார் லிங்க்கான மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபி எடுத்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் லிங்க்டு வித் OTR அப்படின்ட்டு இங்கே க்ரீன் கலரில் ஷோ ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா? ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் மறந்து போயிட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் TNPSC எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், TNPSCன்ற ப்ளேலிஸ்ட்டில். மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.